செப்டம்பர் ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை பிளவ ஆண்டு ஆவணி 22ஆம் நாள் நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை ராகு காலம் 3 மணி முதல் 4:30 மணி வரை குளிகை 12 மணி முதல் 1:30 மணி வரை யமகண்டம் 9 மணி முதல் 10:30 மணி வரை இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை முருகர் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம் முருகருக்கு 6 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது மிகப்பெரிய பரிகாரம் சூரிய உதயம் 6:04 திதி இன்று காலை 7:09 வரை அமாவாசை பின்பு பிரதமை நட்சத்திரம் இன்று மாலை 6:56 வரை பூரம் பின்பு உத்திரம் யோகம் இன்று மாலை 6:56 வரை சித்த யோகம் பின்பு அமிர்த யோகம் சந்திராஷ்டமம் அவிட்டம் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் கிரக நிலைகளின் நிலவரம் ரிஷபத்தில் ராகு சிம்மத்தில் சூரியன் சந்திரன் கன்னியில் செவ்வாய் புதன் துலாத்தில் சுக்கிரன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை இப்பொழுது காணலாம் மேஷ ராசி அன்பர்களே நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான நாள் சார் நான் வாழ்க்கையில் ரொம்ப நல்லா இருக்கணும் அதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டால் இந்த 12 ராசிக்காரர்களுமே குறிப்பாக மேஷராசி 12 ராசிக்காரர்களுமே கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா வாழ்க்கையில் ஜெயிக்கணும் வெற்றியை நோக்கி பயணப்படணும் பணம் வேண்டும் இதுதான் வாழ்க்கையினுடைய யதார்த்தம் இது எல்லாமே எனக்கு ஒரு சேர கிடைக்கணும் மிகப்பெரிய உச்சகட்ட பிரம்மாண்டமான வாழ்க்கையை வாழணும்னா அதுக்கு ஏதாவது என்ன சார் பண்ணுறது அப்படின்னா ஆன்மீக தகவலில் ஒரு மிகப்பெரிய விஷயம் துர்கை வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை தரும் நீங்கள் சிவன் கோவிலுக்கு போனீங்கன்னா பிரகாரத்தை சுற்றி வருகிற பொழுது துர்கையினுடைய அதாவது இந்த சண்டிகேஸ்வரருக்கு பக்கத்தில் துர்கை பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க அந்த துர்கையை வழிபடுவதும் துர்கைக்கு வாரத்தில் ஏதாவது ஒரு நாள் உங்களுக்கு பிடிச்சது செவ்வாய்க்கிழமையாக இருக்கலாம் வெள்ளிக்கிழமையாக இருக்கலாம் அல்லது திங்களாக இருக்கலாம் அல்லது சனிக்கிழமை இல்லை ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கலாம் ராகு காலம்னு இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஏதாவது ஒரு கிழமையில் மார்னிங் ஆர் ஈவினிங் துர்கைக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது மிகப்பெரிய விஷயம் அந்த அதுவும் விசேஷம் கூட நீங்கள் தீபம் ஏற்றி வர துர்கைக்கு நீங்கள் என்ன நினைத்து ஏற்றுகிறீர்களோ அது உங்களுக்கு நடக்கும் எனக்கு கஷ்டமெல்லாம் போயிடணும் அப்படின்னா கஷ்டமெல்லாம் போயிடும் இல்லை சார் நான் ஏதாவது வேண்டிக்கணுமா அப்படின்னா நீங்கள் வேண்டக்கூட தேவையில்லை வெறும் போகிறீங்க துர்கை முன்னாடி விளக்கை ஏற்றி வைத்து விட்டு வந்து விடுங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை துர்கை செய்ய ஆரம்பித்து விடுவாள் என்பது மிகப்பெரிய ஐதீகம் இதில் ஒரு மிகப்பெரிய விசேஷம் என்னென்னா நீங்கள் தொடர்ந்து ஒரு 3 வாரம் துர்கைக்கு விளக்கேற்றிட முடியாது ஏதாவது ஒரு தடங்கள் வரும் அந்த தடங்களை மீறி நீங்கள் அந்த கிழமையில் நீங்கள் விளக்கேற்றணும் அதுதான் விஷயமே அதுக்கு என்ன சார் பண்ணுறது அப்படின்னா ஒரு மிகப்பெரிய கட்டுப்பாடான ஒழுக்கம் தேவை அந்த ஒழுக்கம் இருந்தாலே உங்களுக்கு தேவையில்லாத சங்கடங்கள் வராது துர்கையை வழிபடும் பொழுது தடங்களும் வராது அந்த தடங்கள் வருதுன்னா என்ன காரணம்னா கர்மா வந்து நிற்குதுன்னு அர்த்தம் அந்த கர்மாவை உடைத்தெறிபவள் தான் துர்கை துர்கை வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தை தரும் தைரியத்தை தரும் குறிப்பாக பணம் வரும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் மேஷராசி என்பர்கள் மனதில் எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் தன்னம்பிக்கையுடனும் ஒவ்வொரு காரியத்தையும் செய்து முடிப்பீர்கள் உயரதிகாரிகளை அனுசரித்து செல்வதன் மூலம் சாதகமான வாய்ப்புகள் உண்டாகும் இளைய உடன் பிறந்தவர்கள் அனுகூலமாக செயல்படுவார்கள் மனைவிருத்தி தொடர்பான முயற்சிகள் மற்றும் எண்ணங்கள் உண்டாகும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் 3 அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்லவும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாள் ரிஷபராசி என்பர்கள் நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் வெளியூர் மற்றும் வெளிநாடு தொடர்பான பயண வாய்ப்புகள் சாதகமாக அமையும் குடும்ப உறுப்பினர்களின் எண்ணங்களை அறிந்து அதற்கு தகுந்தாற்போல் செயல்படுவீர்கள் மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த இடர்பாடுகள் குறையும் வழக்கு தொடர்பான பணிகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் குடும்ப பொருளாதாரம் தொடர்பான நெருக்கடிகள் படிப்படியாக குறையும்
குறிப்பாக ரிஷபராசி என்பர்கள் துர்கை வழிபாடு செய்வது மிகப்பெரிய அவசியம். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்களை மேற்கொள்வீர்கள். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இடர்பாடுகள் குறையும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான தினம். மிதுன ராசி என்பர்கள் மனதில் தேவையற்ற சிந்தனைகளை குறைத்து கொள்வதன் மூலம் புத்துணர்ச்சி ஏற்படும். வாகன பயணங்களின் போது தகுந்த ஆவணங்களில் கவனம் வேண்டும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். பாக பிரிவினை தொடர்பான விஷயங்களில் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும். நெருக்கமானவர்களிடம் மனம் விட்டு பேசுவதன் மூலம் தெளிவு பிறக்கும். குறிப்பாக மிதுனராசி என்பர்கள் யாரையும் நம்ப மாட்டாங்க, அவர்கள் அவர்களையே நம்ப மாட்டார்கள். அதுதான் மிகப்பெரிய விஷயமே, தன்னையே நம்ப மாட்டார்கள். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 2. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சியான நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு பிறக்கும். கடகராசி என்பர்கள் அரசு சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். கலை சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கு பொருளாதாரம் மேம்படும். குடும்ப உறுப்பினருடன் வெளியூர் பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அறிமுகம் இல்லாத புதிய நபர்களின் மூலம் புதுவிதமான அனுபவம் கிடைக்கப் பெறுவீர்கள். குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு எண் 3. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரம் மேம்படும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவம் கிடைக்கின்ற நாள். கடகராசி என்பர்கள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குறிப்பாக மாமனார் மாமியாரிடம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். இந்த பெண்கள் தன் மாமியாரிடம் அட்ஜஸ்டே பண்ண மாட்டாங்க, அதுதான் விஷயமே. நீங்கள் உங்கள் மாமியாரை தெய்வமாக கருதுகிற பொழுது, அவர்களிடம் நீங்கள் அவர்கள் கூடவே நீங்கள் பயணிக்கும் பொழுது உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, விட்டு கொடுத்து செல்வதற்கான மனநிலை இப்பொழுது இருக்கின்ற பெண் குழந்தைகளிடம் கிடையாது. விட்டு கொடுத்து சென்றால்தான் வாழ்க்கையை வெற்றி பெற முடியும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். சிம்மராசி என்பர்கள் பெற்றோர்களின் ஆதரவு மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தும். விவசாய பணிகளில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான சூழ்நிலைகள் உண்டாகும். மனதில் சேமிப்புகளை மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். உயரதிகாரிகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறைகின்ற நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 9. சிம்மராசி என்பர்கள் இப்பொழுது மன வருத்தம் நிறைந்த நாளாக இருக்கும், மன வருத்தம் நிறைந்த மாதமாக கூட இருக்கும். ஏன்னா கணவன் மனைவிக்கிடையே அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது, இது டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஈஸ்வர வழிபாடு, திருவண்ணாமலை சென்று அருணாச்சலேஸ்வரரை தரிசனம் செய்து வாருங்கள், ஒற்றுமை நிலைக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 9. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்திகரமான நாள். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள் மேம்படும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் குறைகின்ற நாள். கன்னியாராசி என்பர்கள் விடாப்புடியாக செயல்பட்டு இழுபறியான சில செயல்களை விரைந்து முடிப்பீர்கள். சிறிய தூர பயணங்களின் மூலம் மாற்றங்கள் உண்டாகும். புதுவிதமான இடங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். மறைமுக எதிர்ப்புகளையும் திறமைகளையும் அறிந்து கொள்வீர்கள். தொழில் தொடர்பான பணிகளில் முதலீடுகள் அதிகரிக்கின்ற ஒரு நாள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும். கன்னியாராசி உத்திர நட்சத்திரம் இப்போ திருமணம் நடைபெற வேண்டிய சூழல். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திறமைகள் வெளிப்படும். கன்னியாராசி சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடுகள் அதிகரிக்கும். குறிப்பாக பெண்கள் இந்த டைலரிங் சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபடுவது மிகப்பெரிய ஏற்றத்தை தரும். இந்த கன்னியாராசி அன்பர்கள் பெருமாள் கோவிலுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய ராமானுஜருக்கு ஒரு அர்ச்சனை செய்து வாருங்கள், நன்மைகள் நடக்கும். துலாம் ராசி அன்பர்கள் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். வாடிக்கையாளர்களின் ஆதரவின் மூலம் தொழில் சார்ந்த உதவிகள் மற்றும் லாபங்கள் மேம்படும். சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு சுபிட்சம் உண்டாகும். வர்த்தகம் தொடர்பான பணிகளில் லாபகரமான சூழல்கள் அமையும். ஆன்மீகம் தொடர்பான சிந்தனைகள் மற்றும் அதை சார்ந்த பயணங்களுக்கான வாய்ப்புகள் சிலருக்கு உண்டாகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபிட்சமான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் உண்டாகும்.
இல்லைனா வாய்ப்புகளை நீங்கள் க்ரியேட் பண்ணணும். ஒரு நன்மை நடக்கணும் அப்படின்னா ஒரு பாசிட்டிவான மூவ் இருந்தாலே விசாக நட்சத்திரக்காரர்கள் ஜெயித்து விடுவார்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, தேவையற்ற சந்தேக உணர்வுகளால் நெருக்கமானவர்களிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். கடன் சார்ந்த பிரச்சனைகளில் பொறுமையுடன் செயல்பட வேண்டும். நீங்கள் யாருக்காவது கடன் கொடுத்துருந்தீங்கன்னா இன்னும் 2 மந்த்ஸில் உங்களுக்கு வந்துடும். வியாபார பணிகளில் எதிர்பார்த்த சில உதவிகள் காலதாமதமாக கிடைக்கும். பலம் மற்றும் பலவீனங்கள் பற்றி புரிந்து கொள்வதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும். கூட்டாளிகளிடம் தேவையற்ற கருத்துக்கள் பகிர்வதை குறைத்து கொள்வது நல்லது. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு எண் 8. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை வேண்டும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் காலதாமதமாகும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் உண்டாகும். தனுசு ராசி அன்பர்களே, மனதில் புதுவிதமான ஆசைகள் உண்டாகும். ஆராய்ச்சி தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு மேன்மையான சூழ்நிலைகள் உண்டாகும். வழக்கு தொடர்பான பணிகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். தந்தையின் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் சற்று விழிப்புணர்வுடன் இருங்கள். தவறி போன சில பொருட்கள் மீண்டும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையான நாள். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு விழிப்புணர்வு வேண்டும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். தனுசு ராசி அன்பர்கள், ஆஞ்சநேய சுவாமியை தரிசனம் செய்யுங்கள், நன்மைகள் நடக்கும். மகர ராசி அன்பர்கள், மாணவர்களுக்கு உயர்கல்வி தொடர்பான ஆலோசனைகள் கிடைக்கப் பெறுவீர்கள். எந்த ஒரு செயலிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கும். உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சாதகமான சூழ்நிலைகள் உண்டாகும். நீண்ட நாள் சேமிப்பு திட்டங்கள் பற்றிய எண்ணங்கள் உண்டாகும். நண்பர்களின் வழியில் ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு எண் 4. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் திறன் அதிகரிக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி கிடைக்கின்ற நாள். கும்பராசி அன்பர்களே, தொழில் சார்ந்த புதிய முயற்சிகள் அதிகரிக்கும். சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். புதிய நபர்களின் அறிமுகத்தின் மூலம் மாற்றங்கள் உண்டாகும். நினைத்த காரியங்களை எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பீர்கள். பயணங்களின் மூலம் மாற்றமும் லாபமும் அதிகரிக்கும். இதில் ஒரு விஷயம் என்னென்னா, கும்பராசி என்பவர்கள் அகலக்கால் வைக்கக்கூடாது. பிஸ்னஸ் பண்ணுறேன்னு இப்போ நீங்கள் இறங்கினீங்கன்னா லாஸ் தான் மிஞ்சும். வாழ்க்கை துணைவருடன் மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 3. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் அதிகரிக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகம் கிடைக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். மீனராசி அன்பர்களே, வாக்குவன்மையின் மூலம் நன்மை உண்டாகும். மனதிற்கு பிடித்த விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். உறவினர்களின் வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். தாய் மாமனிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறைந்துவிடும். பணி சார்ந்த இடங்களில் உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கப் பெறுவீர்கள். வாகன பழுதுகளை சீர் செய்யக்கூடிய ஒரு நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 2. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மை உண்டாகும். உத்திரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு உதவிகரமான நாள். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். வாழ்க வளமுடன்.